ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவருமான பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபையாக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நாம் தேவ செய்திக்கான பகுதியை நோக்கி நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தேவ செய்திக்கு நம்மை நம்முடைய சிந்தனைகளை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய சிந்தனைகளை நாம் செய்திக்கு நேராக நாம் கொண்டு வருவோம், திருப்போம். முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் கெழுதின நிருபம் 3:14 ஒருவர் வாசிக்கும். பிலிப்பியர் 3:14 அழைத்த பரம அழைப்பு, இந்த வசனத்திலே பரம அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரம அழைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு பூமியிலே அநேக அழைப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம். அநேக அழைப்புகளை நாம் சந்தித்திருக்க கூடும். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம கூப்பிடுவாங்க, ஒரு மீட்டிங் அல்லது ஒரு சபைக்கு, இந்த மாதிரி பல அழைப்புகளை நாம் இந்த உலக பிரகாரமாக நாம் சந்தித்திருக்கிறோம். இப்படி அநேக அழைப்புகள் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பரம அழைப்பு. இந்த பரம அழைப்பு, பரம என்கின்ற பொருளுக்கு ஆங்கிலத்திலே ஹெவன்லி கால் என்று சொல்லப்படுகிறது, அல்லது அக்வயர்ட் கால் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. என்னவென்றால், பரம என்பது பரலோகத்தை சார்ந்த அல்லது பரலோகத்துக்குரிய ஒரு அழைப்பு என்று பொருள். சுருக்கமாக சொல்லணும்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பரலோகத்திலே அவர் நம்மை கொண்டு சேர்க்கிற பொழுது நித்தியமாக அந்த வாழ்க்கையை அவர் வாழ்கிறதற்காக நம்மை அழைக்கிறது தான் பரம அழைப்பு என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கான செய்தியின் தலைப்பு, ஏன் தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார். ஏன் தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார், அந்த செய்தி, அந்த தலைப்புக்குள்ளாக நாம் இன்றைக்கான செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, தேவன் ஏன், எதற்காக நம்மை அழைக்க வேண்டும், என்ன காரணத்திற்காக அழைக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஒவ்வொருத்தருக்குமே தேவன் ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், ஒரே மாதிரியான சிந்தனைகளை கொடுத்திருக்கிறார். அதே போல ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நோக்கத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். என்ன நோக்கம் என்று தேவன் அவர் அழைத்த அழைப்பின்படியான நோக்கத்தை அவர் நமக்கென்று வைத்திருக்கிறதை நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்பது வேதாகமம். அதுபோல வேதாகமத்திலே என்ன சொல்லியிருக்கிறது, நாம் ஏன் இப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக கிறிஸ்துவுக்குள் பிடிக்கப்பட்டோம் என்று வேதாகமத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் உறுதி செய்வோம். தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா, என்ன வந்து கடவுள் இந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நாம் எப்படி நம்புறது, என்னுடைய நோக்கம் என்ன, முதலாவதாக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மையா என்று நாம் பார்த்தால், முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 3:1 நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். முதலாவதாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நம்மை பவுலாகியவர் எப்படி அழைக்கிறாருன்னா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் என்று அழைக்கிறார். பங்குள்ளவர்கள் அப்படிங்கும் பொழுது நமக்கு அதிலே பங்கு இருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் கூட நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:24 அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். யாரை அழைக்கிறவர், நம்மை அழைக்கிறவர். அப்பொழுது அவர், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஏன் தேவன் நம்மை அப்படி தெரிந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஏனென்றால் நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் நமக்குள்ள ஒரு கேள்வி வர வேண்டும். எதனால் அந்த கேள்வி வரணும்
ஏன் தேவன் இந்த கல்வி தருகிறார் அப்படின்னா, அவர் தெரிந்தெடுத்து அனுதினமும் இப்படி நம்மை இப்படி நடத்துகிற அளவுக்கு நாம் ஒன்றும் செய்யவில்லை. அதற்கு எல்லாத்துக்கும் நாம் தகுதியானவர்களா என்று கேட்டால் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மறித்து இவ்வளவு தியாகங்களையும் நமக்கு செய்ய வேண்டும், இவ்வளவு இப்படியான ஒரு திட்டத்துக்குள்ளாக, ஞானஸ்நானத்துக்குள்ளாக, நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை வழி நடத்த வேண்டும். அந்த அளவுக்கு அந்த திட்டத்தை இவர் கொண்டு வந்து அந்த அளவுக்கு நாம் ஒன்றும் செய்யவில்லை. இதற்கு எல்லாவற்றிற்கும் நாம் தகுதியானவர்களா என்று கேட்டால் தகுதியானவர்களாக நாம் கிடையாது. ஆனால் தேவன் ஏன் அவ்வாறு நமக்காக செய்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக அதற்கு தான் தேவன் சொல்லுகிறார். ஒரு வசனத்தையும் கூட நாம் வாசிப்போம். அனைவருக்கும் தெரிந்த வசனம் தான், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறதே பார்க்க முடியும். நாம் தேவனை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். தேவனை மக்கள் தேடி போகவில்லை. தேவன் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நிகழ்விலுமே தேவன் மனிதர்களை தேடி வந்தார். அவருடைய பிள்ளைகளை தேவன் தேடி வந்தார். தேவன் அவர்களுக்காக தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். தேவன்தான் அவருடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்து அவர்தான் நமக்காக தியாகத்தையும் பண்ணுகிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே தவிர பழைய ஏற்பாட்டிலிருந்து மனிதர்கள் அவரை தெரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் இப்பொழுது தேவனை தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது நமக்குள்ள ஆசீர்வாதம் என்ன என்றால் சங்கீதம் 33 சங்கீதத்தை உங்கள் வேதாகமத்திற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 33 சங்கீதம் 12 வசனத்தை ஒரு வாசி. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம். இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா, குத்துமதிப்பாக சொல்லணும்னா, 2000 மேற்பட்ட மதங்கள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அநேக மதங்கள் இருக்கிறது, 2000 மேற்பட்ட மதங்கள். ஒவ்வொரு மதத்திலும் மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கடவுளாக தங்களுக்கு அவர்களுடைய கடவுளை ஏற்படுத்தி தெய்வமாக அவர்களை கொண்டு அவர்கள் அந்த மதத்தை வழிபட்டு வருகிறார்கள். ஆனால் நாமும் அப்படி இல்லை. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். நாம் வந்து ஏதோ ஒரு கடவுளை உருவாக்கியோ அல்லது ஒரு சொரூபத்தை உருவாக்கி ஒரு சிலையை உருவாக்கி அல்லது ஒரு கோயில் போன்ற ஒரு அமைப்பை கட்டி அது நாம் தேவன் என்று பெயரை வைத்து நாம் இதுவரைக்கும் அனுசரித்து வருவது கிடையாது. தேவன் நம்மை ஆதி முதல் தெரிந்து கொண்டார். அப்பொழுதிருந்து தேவன் தான் நம்மை நடத்தி வருகிறார்களே, நாம் போய் தேவனையோ அல்லது இயேசு கிறிஸ்துவையோ நம்ம ஒரு சொரூபத்தையோ ஒரு கோயில் போன்ற அமைப்பையோ கட்டி நாம் வழிபட்டு வருவது கிடையாது. தேவன் தான் நம்மை தெரிந்தெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் தேவனுக்கு சுதந்திரமான ஜனமாக இருக்கிறோம். எனவே நாம் பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதை நாம் இங்கே பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் அதே சங்கீதத்திலே 33 சங்கீதத்திலே 14 வசனத்தை ஒரு வாசியுங்கள். அவர் பாக்கியமாக கொண்டிருக்கிற அந்த ஜனத்தின் மேலே தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார் என்பதற்கு ஒருவரை நாம் வந்து வழிநடத்துவது வேறு, ஒருவர் மீது ஒரு பார்வையோடு இருப்பது வேறு. அவர் நம்மை அதிகமாக வழிநடத்துகிறார், கண்ணோக்கமாயிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருக்கு சுதந்திரமான ஜனமாக நாம் இருக்கிறோம், எனவே நாம் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல தெரிந்து கொண்ட ஜனமாகிய நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதாகமம் நமக்கு அதை நமக்கு உரைக்கிறது. அநேகர் அழைப்பை பற்றி அக்கறை இல்லாமல் கவலை இல்லாமல் அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அநேக உலக பிரகாரமான தேவைகளையும் அவருடைய ஆசைகளையும் நோக்கி இந்த நாட்களிலே
ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கடவுளை அறியாத ஒருத்தர்கிட்ட போய் புதுசாக நம்ம தேவனை பற்றி நாம் சொல்லுகிறோம், சுவிசேஷத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதை அவங்களுக்கு ஒரு ஒரு நகைச்சுவையாக தான் தெரியும். ஏனென்றால் அவர்களுடைய நோக்கமும் விருப்பமும் எல்லாம் உலகத்தை சார்ந்த சிந்தனைகளிலே, மாம்சீக சிந்தனைகளிலேயும் அதை பற்றிய அறிவிலையும் ஞானத்திலையும் தான் உலக மக்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளான அந்த கேள்வி வர வேண்டும், ஏன் தேவன் என்னை படைக்க வேண்டும், ஏன் அவர் என்னை படைத்து இவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொன்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்தந்த நிகழ்வுகளை இப்படி நேர்த்தியாக அவர் செய்து ஏன் என்னை வழிநடத்த வேண்டும் என்கின்ற காரியத்தை அவர்கள் மனதிலே கொண்டு வருவது கிடையாது. அதுபோல அக்கறை இல்லாமல் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நாமும் இதிலிருந்து அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எதிலிருந்து என்றால் மாம்சீக சிந்தனைகளுக்கும், மாம்சீகமான பேச்சுக்கும், மாம்சீகமான பாதைக்கும், அது போன்ற நடவடிக்கைகளுக்கும் நாம் என்றைக்கும் துணை போகக்கூடாது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக தான் நாம் இருக்கிறோம், இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமானதாக வேதம் சொல்லுகிறது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம், தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், கடவுளால் தேவனால் அழைக்கப்பட்ட நாம் அவருக்கு ஆசீர்வாதமாக நாம் இருக்கிறோம். முற்காலத்திலே பாவக்கரை நம்மே இருந்தது, அதை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படி இருந்த நம்மை ஒருவன் வந்து பாவத்தோடு தேவனை போய் தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இருதயத்தில் சுத்தம் ஆதிகால மனிதனிடத்திலே முதலாவதாக இல்லை. அதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு திட்டம் தான் ஞானஸ்நானம் என்று வேதாகமத்தில் நம் அனைவருக்கும் தெரிந்தது. இப்படிப்பட்ட திட்டத்தின் மூலமாக நம்மேல் உள்ள பாவ கரையை நீக்கி அவ்வாறு நம்மை அவர் தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார். இன்னும் நம்ம தலைப்புக்குள்ளாக நாம் போவோம். தலைப்பிலே அந்த கேள்வியை நாம் வேதாகமத்திலே நாம் இப்பொழுது தேடுவோம். ஏன் தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார், ஏன் அவர் நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோம், எதற்காக அவர் நம்மை இப்படி கொண்டு செல்ல வேண்டும். அழைக்கப்பட்டதன் காரணமாக மொத்தம் வேதாகமத்திலே நிறைய அதிகமான காரணங்கள் இருக்கிறது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க, இதற்காகலாம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதாகமத்திலே அநேக காரணங்கள் இருக்கிறது நாம் பார்க்க முடியும். ஆனால் அதில் மூன்று காரணங்களை, அதில் முக்கியமான மூன்று விஷயத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏன் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று முதலாவதாக அதை நாம் பார்க்கும் பொழுது ஐக்கியம், ஐக்கியத்தை குறித்து தேவன் வேதாகமத்திலே நமக்கு உரைத்திருக்கிறார். ஐக்கியமானது நமக்குள் வர வேண்டும் என்று அவருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவர் கண்டிருக்கிறார். ஒன்று கொரிந்தியர் ஒன்றாவது அதிகாரம், ஒன்று கொரிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தில் பேசும் பிரிவினைகள் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் பொருந்து இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஆக இந்த வசனத்திலே ஏக மனதும் ஏக யோசனையும், ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் என்று வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது. அப்பொழுது தேவன் நம்மிடத்திலே ஒரு ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார், பிரிவினைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை எதிர்பார்க்கிறார். அந்த ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒருவரை வந்து நம்ம பார்க்கிறோம், அநேக இடத்திலே இன்று நாம் நட்பு பாராட்டுவதும் ஐக்கியமாக இருப்பதும் நமது சகைக்குள்ளே கூட இருப்பதும் கிடையாதுமே. அவங்க கூப்பிட்டா நான் போக மாட்டேன், அவங்க வந்துட்டாங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ திரும்பி இப்படி போயிடுவேன், அப்படி அநேக விஷயங்கள் அநேக பேர் இன்னைக்கு அப்படி இருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஏன் இப்படிப்பட்ட இதை நாம் செய்யணும்? வேதாகமம் சொல்லுகிறது நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுவோம். ஒரே காரியத்தை பேச வேண்டும் என்றால் ஒரே கருத்து எல்லாருக்கும் ஒற்றுமையான ஒரே கருத்து மனதில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறபடி நாம் ஒரே கருத்துக்களை பேச முடியும், ஏக யோசனையும் ஏக சிந்தனையும் உள்ளவர்களாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறோம் என்று நாம் இருக்கிறோமா என்று ஒரு நிமிடம் நாம் நம்மை சிந்து பார்க்க வேண்டும். கொலோசியர் ஒன்றாவது அதிகாரத்திற்கும் ஒரு வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த ஐக்கியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி கொண்டு வருகிறார் என்பதை வேதாகமத்தில் நாம் தெளிவாக பார்க்க முடியும். கொலோசியர் ஒன்றாவது அதிகாரம், ஒன்றாம் அதிகாரம் 20வது வசனம்.
இங்கே தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பி பாவங்களுக்காக பாடுபட்டு அவர் மரிக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டம். அதே போல அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தினாலே அவர் முதலாவதாக என்ன செய்தார்னால் சமாதானத்தை உண்டு பண்ணி நமக்குள்ளாக ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும் என்று அது அப்படி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்னு வேதாகமத்தில் இல்லை. ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். அவருக்கு பிரியமான காரியமாக நாம் ஐக்கியத்தோடு இருப்பது இருக்கிறது. அநேகர் ஐக்கியத்தை வந்து சாதாரணமாக விஷயமாக நாம் எடுக்கிறோம். நாம் முதலாவதாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் உறுதியாக இருந்தால்தான் நாம் மனிதர்களிடையே நல்ல ஐக்கியத்தோடு இருக்க முடியும். தேவனிடத்தில் எனக்கு ஐக்கியம் இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நடிகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பல நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அநேக விஷயங்கள் அற்புதம் என்ற பெயரில், அதிசயம் என்ற பெயரில் அநேக நாடகங்களை நடத்தி நாம் எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருவருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி கிறிஸ்து நம்மளை நடிகர்களாக அவர் இருக்க பிரியமாக இருக்கிறாரா, அல்லது அவருடைய சீஷர்களாக நம்மை நாம் அங்கு போக அவர் பிரியமாக இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். அவருடைய சீஷர்களாக ஒரு சீடனாக வழிநடப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவன் என்று வேதாகமத்திலே பார்க்க முடியும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. அப்படி முதலாவதாக தேவனுக்கு ஐக்கியமாய் நாம் இருக்க வேண்டும். அவருடனான ஐக்கியத்தில் நாம் ஒன்றுபட்டால்தான் முதலாவதாக நாம் மனிதர்களிடையே கிறிஸ்தவர்களிடையே நாம் ஐக்கியத்திலே இது பண்ண முடியும். அதே போலதான் சிலுவையில் சிந்தின ரத்தம் வந்து பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் என்று ரெண்டு விஷயத்தை ஒவ்வொரு வாக்கிச்சும் பார்க்கிறோம். ஒன்று பூலோகத்தில் உள்ளவைகள், இன்னொன்று பரலோகத்தில் உள்ளவைகள். இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஒப்புரவாக்கினார் அப்படின்னா என்ன அப்படின்னா, பூலோகத்தில் உள்ளவைகள் அப்படிங்கும் பொழுது நாம பரலோகத்தில் உள்ளவைகள் அப்படிங்கும் பொழுது அவர் தரக்கூடிய ஆசீர்வாதமானது பூலோகத்தில் உள்ள நம்மை அவர் அவருக்கு சொந்தமானவர்களாக மாற்றுவதன் மூலமாக தேவனுக்கு பிள்ளைகள் ஆன நாமத்தில் அவர் கொண்டு வந்ததன் மூலியமாக அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். எனவே நாம் பரலோகத்துக்குரியவர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பரலோகத்திற்குரியவர்கள் என்ற அடையாளத்தை அவர் தந்திருக்கிறார். இது மூலமாக அவர் பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று நான் வாசிக்கிறபடி அவர் ஐக்கியத்தை அங்கு அவ்வளவு இதாக சொல்கிறார். யோவான் 17வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொண்டதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதற்கும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையில் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனத்தையும் படிக்கவும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அதான் முதலாவதாக சொன்ன மாதிரி அவரிடத்திலே முதலே ஐக்கியமாக இருந்தால்தான் நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்க நம்மால் முடியும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும் என்று தேவன் அந்த ஜப இயேசு கிறிஸ்து அந்த ஜபத்தை சொல்லு ஜபத்திலே தொடங்குகிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், ஒன்றாயிருப்பது தான் அந்த ஐக்கியத்துக்கு இருக்கிறது. நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல, அதாவது இயேசு கிறிஸ்து தேவனிலேயும் தேவன் இயேசு கிறிஸ்துவிலும் இருக்கிறது போல அந்த ஐக்கியத்தில் அவர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அதே போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறாரோ அதே போல நாம் அவரிடத்திலே இருக்கக்கூடிய ஐக்கியத்திலே நாம் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி இப்படிப்பட்ட ஐக்கியத்தை அவர் தேவன் வந்து இந்த இடத்திலே அவர் கொண்டு வருகிறார். அதை நாம் சாதாரணமாக விஷயமாக நாம் அதை எண்ணிவிட முடியாது. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஒன்றையும் பாருங்கள், பிலிப்பியர் 2:1. ஆவியில் யாதொரு ஐக்கியமும் யாதொரு சுருக்கமான பட்சமும் இறக்கமும் உண்டானால்
இரண்டாவது வசனம் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குவீர்கள். இப்போ தேவன் வந்து எவ்வளவு ஐக்கியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நாம் இருக்கிறோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே யாரோ ஒரு ஆறுதலும் கிறிஸ்துவுக்குள்ளே உள்ள ஐக்கியமும் இரக்கங்களும் உண்டானால் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்கு தான் ஒரே கருத்து ஒவ்வொருவரிலும் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை வைத்திருந்தால் அந்த குடும்பத்தில் எப்படி இருப்பார்கள், அல்லது ஒரே கருத்தை மட்டும் வச்சுருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் எல்லாம் இருப்பாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கும் அஞ்சு விதமான கருத்துக்களை கொண்டவர்களாக இருந்தால் அவங்கவுங்களுடைய பாதை வேறு, அவங்கவுங்களுடைய நோக்கங்கள் வேறு. அதை தேடி அவர்கள் போகும் பொழுது பிரிவினைகள் கண்டிப்பாக உண்டாகும். ஐந்து கருத்துக்களும் ஒன்றுபட்டு வர முடியாது, ஒரே கருத்துக்கள் ஒன்றுபட்டு வரும். அதுபோல ஐந்து பேருக்கும் ஒரே கருத்து இருந்தால் ஐந்து பேருக்கும் ஒற்றுமையாக ஐக்கியமாக இருக்க முடியும். அதே போலதான் வேதாகமத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய வார்த்தைகளின் மூலமாக ஒரே கருத்தை நமக்குள்ளே விதித்திருக்கிறார். அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது என்று சொல்லுகிறது போல அவர் சொன்ன வார்த்தை நமக்குள்ளே தரித்திருக்கும் பொழுது ஒரே கருத்தை தேவன் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய ஞானத்திலுமே உண்டு பண்ணி இருக்கும் பொழுது ஒரே கருத்து இருந்தால் நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அதே போல நாம் ஐக்கியத்தை மேற்கொள்ள வேண்டும், ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதை முக்கியமாக வேதாகமம் தேவன் அறிவுறுத்துகிறார். இது ஒரு காரணம், அழைக்கப்பட்டதன் காரணம். அடுத்ததான காரணம் என்னன்னா, அனைவருக்கும் தெரிந்த வசனம் இருக்க தேவையில்லை, அவர் உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்றால் பரிசுத்தங்கிற வார்த்தையை இன்னைக்கு நம்ம அனைவர் வந்து தெரிந்து கொள்வதில்லை. பரிசுத்தம் அப்படிங்கும் பொழுது அனைவர் சபையில் போய் கேட்டீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நாங்கள் எப்படி நம்புறது, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னா சில சபையில் சொல்கிறாங்க, இதை பாருங்கள் நாங்கள் வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போடுவோம், நாங்கள் ஃபுல்லாக ஒயிட்டாக ஃபுல்லாக வெள்ளையாக இருப்போம், வெள்ளைங்கிறது ஒரு சமாதானத்தை குறிக்குது, அது ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறதுனால நாங்கள் அப்படி பரிசுத்தத்தோடு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கு செய்வதை நாங்கள் பார்க்க முடியும். அப்படி வெள்ளைதான் பரிசுத்தமா, பரிசுத்தம் ஒரு நிறத்திலே நாம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவர் பிரியப்படுகிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பரிசுத்தம் என்றால் முதல்ல என்னன்னா, நம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு தங்கத்திலே நாம் அனைவரும் தங்கத்தை நாம் வந்து பயன்படுத்துகிறோம். தங்கத்திலே செம்பு கலந்த தங்கம் என்று ஒரு ரகம் இருக்கிறது, செம்பு கலக்காத தங்கம் என்று ஒரு ரகம் இருக்கிறது. இந்த ரெண்டையுமே வச்சு நம்ம எது இதுல பர்ஃபெக்டா இருக்கு, எது வந்து பரிசுத்தமானதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், செம்பு கலக்காமல் அந்த பியூரா இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே போல எந்த ஒரு விஷயத்திலே ஒரு தவறும் ஒரு குறையுமே இல்லை, அது அப்படியே தான் இருக்கு, அது ஒரிஜினல், அதனுடைய இது என்னவோ தன்மை என்னவோ அதேபடிதான் அது இருக்கிறது என்பதை, அப்படிப்பட்டதாக எது இருக்கிறதோ அதுதான் பரிசுத்தம் என்று நாம் நம்புகிறோம். அதனால்தான் உங்களுடைய வேதாகமத்திலே கூட இது வேதாகமம்னு இருக்க பரிசுத்த வேதாகமம் என்று எழுதியிருக்கும். பரிசுத்தம் என்றால் இன்றைக்கு அநேக ஞானிகளும் அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், வேதாகமத்திலே ஏதாவது ஒரு குறைகளை கண்டுபிடிக்க முடியுமா, ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குமா, ஏதாவது ஒரு அந்த மாதிரி தவறுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அநேகர் முயற்சித்திருக்கிற வரலாறுலாம் நமக்கு உண்டு. அப்படி முயற்சித்தும் இதுவரைக்கும் எந்த தவறுகளும் பைபிளிலே இந்த வசனத்தை பார்க்க, இதில் ஒரு தவறு இருக்குன்னு சுட்டி காட்டப்படுவதற்கான வசனங்கள் ஒன்றும் இல்லை என்பது அந்த பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்தம் என்கும் பொழுது ஒரு வார்த்தை கூட தவறாமல், ஒரு வார்த்தைக்குள்ள கூட தவறு இருக்காது, ஒரு இதில் கூட ஒரு மிஸ்டேக்ஸோ அது என்ன வேதாகமத்திலே கொடுத்தாலோ அது மட்டும்தான் இருக்கிறது என்பதுதான் அந்த பரிசுத்தம். ஒரு வெள்ளை உடையை தரிக்கும் பொழுது அதிலே நாம் நிறத்தை வெளியில நாம் காட்டுறோம் இல்லையா, அது பரிசுத்தம் என்று கிடையாது. தேவன் அப்படி வேதாகமத்திலே எங்கும் சொல்லவில்லை. வெள்ளையில் இருக்கிறது பரிசுத்தம், அலங்காரங்கள் அணியாமல் இருக்கிறது பரிசுத்தம்னு தேவன் எந்த ஒரு வசனத்திலையுமே அவர் சொல்லவில்லை. அவர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார், இருதயத்தின் அலங்காரம் எது என்று வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறபடி நாம் அலங்கரிக்க வேண்டும் என்பது அவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. அதே போல நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, இப்பொழுது அந்த வசனத்தை சொன்னது போல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் படிக்கிறோம்.
இன்னைக்கு அநேகம் நினைச்சிட்டு இருக்கலாம், இந்த பாவத்தை நான் செய்துட்டு அவ்வப்போது நான் மன்னிப்பு கேட்டுட்டு நான் வாழ்வேன், அதுக்கப்புறம் நான் வந்து மீண்டும் பாவத்துக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போவேன், கொண்டு போயிட்டு நான் மறுபடியும் கூட எப்பொழுது வேணாலும் எனக்கு ஒரு ஆஃபர் மாதிரி எப்பொழுது வேணாலும் எனக்கு வழி திறந்திருக்கிறது, நான் ஒரு இத்தனை வயசு வரைக்கும் நான் பாவம் பண்ணுவேன், இத்தனை காலங்கள் வரைக்கும் நான் பாவத்தை செய்வேன், அதுக்கப்புறம் எனக்கு விருப்பமா இருந்துச்சு அப்படின்னா நான் கடவுளை ஏற்றுக்கொண்டு வர்றேன், இது வரைக்கும் பாவத்தை செஞ்சுக்கிறேன், இந்த பொய் தானே என்று பரிசுத்த குறிபாடுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். அநேகர் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இதை செஞ்சுட்டு அப்புறம் உள்ள போயிடலாம், வேதாமத்துக்குள்ள தேவன் நம்ம இழுத்துக்கு வரணுமா அதுக்குள்ள போலாம் அப்படின்னு, ஆனால் கிடையவே கிடையாது, அதுதான் உண்மையாக இருக்கிறது. ஏன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதாகமத்திலே அவர் சொல்லுகிறார், அது அந்த வார்த்தை பொய் கிடையாது இல்லையா, இருதயத்தில் சுத்தம் இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும் என்பது அவர் சொல்லிட்டார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்னொரு பதில் கிடைக்குது, அப்போ இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. அதே போல நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல நம்மையும் அவர் பரிசுத்தர்களாய் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி அவர் நமக்கு வேதத்தின் மூலமாக அவர் அறிவுறுத்துகிறார். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம், ஒன்று தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்திற்கு உங்கள் வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 7 அதிகாரம் 3 வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் பரிசுத்த உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. இந்த வசனத்திலே கூட அவர் என்ன விருப்பமுடன் அவரின் எதற்கு பிரியமா இருக்கிறார் என்றால், நாம் பரிசுத்தராக வேண்டும், நாம் பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும் என்கிற விஷயத்திலே அவர் பிரியமாக இருக்கிறதை இங்கு நாம் பார்க்க முடியும். பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதாகமத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் பல சூழ்நிலைகளையே நாம் இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது, இங்கே நடக்க போகிறது, அநேக விஷயங்கள் இருக்கும். ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, உதாரணத்திற்கு ஏதோ ஒரு காரியத்திலே நான் பொறுப்பாளியாக அந்த காரியத்திற்கு நான் இருக்கும் பொழுது, இந்த பொய்யை சொன்னால் இந்த காரியம் எனக்கு சிறப்பாக நடந்து வந்துடும், இந்த பாவத்தை செய்தால் போதும் அப்படின்னு சில வேலைகளிலே நம்முடைய மனதை நாம் கடினப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அநேக சூழ்நிலைகளிலே. அப்படி செய்யும் பொழுது நாம் பரிசுத்தவான்களா? அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று நாம் படிக்கும் பொழுது, அவர் எப்படி பரிசுத்தராயிருக்கிறாரோ அதையே பின்பற்றி நாமும் பரிசுத்தராயிருக்க வேண்டும் என்று அவர் சுத்தமாக இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு பொய்யையோ பாவத்தையோ நாம் செய்ய முடியாது, எப்படி நாம் செய்வோம் என்பதை நாம் ஒரு நிமிடம் நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பரிசுத்தராக இருக்கிறோம், நாம் விசுவாசியாக இருக்கிறோம், எனக்கு இந்த விசுவாசம் இருக்கிறோம், நான் எப்படி காட்ட முடியும்னா அதுக்கேற்ற சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலைகளில் தான் அது வெளிப்படும். வேற எப்பவுமே நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நான் பரிசுத்தவனாக இருக்கிறேன், நான் வந்து இவ்வளோ விசுவாசம் கொண்டு இருக்கிறேன், இவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கிறேன்ட்டு ஒருத்தர்கிட்ட போய் சொன்னால் அது எப்படி நம்மளாக போய் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொருத்தர் வீடு கதையை தட்டி அப்படி நம்ம சொல்ல முடியாது. சில சூழ்நிலைகள் அதை நம் நம்மிடத்திலிருந்து வெளிக்கொண்டு வரும். அதற்காக தான் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவன் அனுமதிக்காத எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு வரப்போறதில்லை. ஆனால் நாமும் நினைக்கலாம், ஒரு வாழ்க்கை ஒருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஒருத்தருக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு தேவன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார், அல்லது கடவுள் ஏன் என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று ஒவ்வொருத்தரும் சொல்றதை பார்க்கணும். அதை ஒருத்தர் தான் சொல்றாங்களா அப்படின்னா, என்னை மட்டும் சோதிக்கிறாருங்கிறத ஒருத்தர் தான் சொல்றாங்களா அப்படின்னா இல்லை, எல்லாருமே என்னை மட்டும் சோதிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப கடவுள் யாரை சோதிக்கிறார், எல்லாரையுமே சோதிக்கிறார் என்பது தான் அதற்கு பொருள். ஆனால் அப்படி கிடையாது, தேவன் யாரையும் சோதிப்பது கிடையாது. நம்மை சோதிப்பதும் நம்மை பாவத்துக்குட்படுத்துவதும் பாவத்துக்கான அந்த இச்சைகளை தூண்டுவதும் சாத்தான்.
சாத்தான் தான் நம்முடைய நம்மை பாவத்திற்கும் அதை பாவம் செய்வதற்கும் இது போன்ற சூழ்நிலைகளை உருவாக்குவது சாத்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் நாம் நம்முடைய விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால் அந்த சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கும் பொழுது நாம் அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பரிசுத்தம் வெளிப்படும். அப்படி அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்றால் அவர் எப்படி பரிசுத்தராக இருந்தார் என்பதை நாம் படித்தோம். அவருக்கும் இதே போன்ற சூழ்நிலைகளிலே அவர் வந்தது. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது அவருக்கு பண்ண கொடுமைகளை புதியதாக நான் சொல்ல வேண்டியதில்லை. அநேக கொடுமைகளை செஞ்சாங்க. அவருடைய மண்டையில் கொட்டியதை பார்க்க முடியும். காரில் அவர் எச்சிலை துப்பியதையும் இது போன்ற அநேக கொடுமைகளையும் அவர் வேதாகமத்திலே சொல்லி இருக்கக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் அவர்களை செய்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு நிமிடம் நினைத்திருந்தால் அவர்களை ஏதாவது ஒரு கடுஞ்சொல் பேசி இருக்கலாம். ஏதாவது ஒரு அவர்களை அழிக்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் அழித்திருக்கலாம் அல்லது அவர்களுக்கான தண்டனையை அவர் கொடுத்திருக்கலாம். அவர்கள் அவர் செய்கிறது என்னவென்று தெரியாமல் அவர்கள் செய்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது அவருடைய பரிசுத்தம் அதிலே வெளிப்படுகிறது. நாம் நம்மளுக்கு ஒன்றும் சிலுவையில் அறையப்படக்கூடிய சூழ்நிலை ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அப்படி இதுவரைக்கும் அப்படி வந்தது கிடையாது. ஆனால் அதை விட ரொம்ப சிலுவையில் அறையக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நிலைமையிலேயே சிறுவானவர் அவ்வளவு பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினால் அவ்வளவு வசங்களை நாம் பார்க்க முடியும். அவருடைய இருதயம் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு அதை விட கம்மி தான் நம்மளுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம். அதிலேயே நாம் எப்படி இருக்கிறோம், நாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே அங்கே எப்படி நம்ம இருக்கிறோம், கல்லூரிக்கு போனால் அங்கே எப்படி இருக்கிறோம், அல்லது வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு தோழர் மத்தியிலும் கோழி குண்டத்திலும் நம்ம அங்கே எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய எஜமானர்களுக்கு எப்படி இருக்கிறோம் என்று ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றால் டெய்லி நம்ம இவங்களை தான் வந்து அணுகிறோம். இவங்களுடைய போக்களெல்லாம் நம்மளும் போயிட்டு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். அந்த பாடுகளை எல்லாம் தேவன் அது அனுமதிக்கிறார். அப்பொழுது தான் அந்த நித்திய ஜீவன் என்கின்ற அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இவ்வளவு பாடுகளையும் நாம் இந்த உலகத்திலே அவர் அனுமதிக்கூடிய பாடுகள் நாம் ஐக்கியத்திற்காக பார்த்தோம். இரண்டாவது பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். அதே போல மூன்றாவது நல்ல போராட்டத்தை போராடும்படி தேவன் ஒவ்வொருவருக்குமே ஒரு போராட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில போராடி கொண்டுதான் இருக்கிறோம். வாழ்றதே ஒரு போராட்டம் இல்லையா? அன்றாட தேவைகளுக்காக ஒவ்வொரு விஷயங்களுக்காக நாம் போடுறோம். ஒவ்வொரு காரியங்களுக்கு நாம் பொறுப்பாளியாக இருக்கிறோம். சில நேரத்தில் அந்த மாதிரி காரியங்களுக்காக நாம் ஓடுகிறோம். நம்மளுடைய அப்பா அம்மாவுக்காக, பெற்றோர்களுக்காக அல்லது பிள்ளைகளுக்காக எத்தனையோ காரியங்கள் இந்த உலகம் நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. பாடுபடும்படியாகவும் அல்லது நாம் பிழைக்கு நம்முடைய பிழைப்புக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றுக்காகவும் நாம் போராட வேண்டி இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் போராட்டங்களிலே இரண்டு வித்தியாசம் உண்டு. ஒன்று மாம்சீகமான போராட்டம், இன்னொன்று ஆவிக்குரிய போராட்டம். மாம்சீகமான போராட்டத்திலே மாம்சத்துக்குரிய போராட்டத்திலே இந்த உலகத்திலே அநேகர் என்று மாம்ச போராட்டத்தை தான் போராடுகிறோம். உலக கல்வி வேணும், உலகத்தில் இருக்கக்கூடிய வேலை வேணும், சம்பளம் வேணும் என்று அன்றாட தேவைகள் வேணும் என்று அவருடைய தேவைகளும் ஆசைகளையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மாம்சீக போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சந்தித்து கொண்டும் இருக்கிறோம். நம்மளோட நம் கிறிஸ்தரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஞானஸ்நானம் எடுத்து நாம் தேவனுடைய பிள்ளையானது முதல் நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் இருந்து கொண்டேதான் வருகிறது. அது இன்றைக்கும் இருக்கும். ஏனென்றால் எதற்காக இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கிறது, ஆவிக்குரிய வகையிலே நான் போராடிதான் ஆக வேண்டும் என்ற ஒன்று தெசலோனிக்கேயர் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால்
கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது இந்த போராட்டங்களுக்கு நம் அப்படி நிலைத்திருக்கும் பொழுது இந்த போராட்டங்கள் நமக்கு ஒரு விஷயமாகவே நமக்கு தெரியாது. இந்த ஐக்கியத்தையும் பரிசுத்தத்தோடும் நாம் இருக்கும் பொழுது, பாக்கியவான்களாக நாம் இருக்கும் பொழுது, அப்படி தேவன் அழைத்த அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக இருக்கும் பொழுது வரக்கூடிய போராட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் முதலில் எதில் போராடி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உலகத்தை நோக்கி போராடி கொண்டிருக்கிறோமா அல்லது ஆவிக்குரிய காரியங்களை நோக்கி நாம் போராடி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க முடியும். சபைக்கு குறித்த நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்திற்கு நாம் சரியாக போய்விடும் பொழுது அந்த நேரம் முடிக்கிற நேரம் முடிச்சுட்டு நம்ம வந்துடுறோம். ஆனால் போகிற நேரத்திலே நாம் சரியாக அந்த நேரத்திற்கு வர வேண்டும் என்பது நமக்கு தெரிந்தது தான். நம்ம ஒன்றும் வேணும்னே இந்த டைமுக்கு போ டைமை கொஞ்சம் லேட்டாக போகணும்னு நம்ம வர்றது கிடையாது. ஆனால் ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது, ஏன் அப்படி நாம் வருகிறோம், ஏன்னா இப்போ ஒரு விஷயத்திற்காக நாம் போகும் பொழுது அங்கெல்லாம் நம்ம கரெக்டாக டைமுக்கு நம்ம போயிடும். ஆனால் ஏன் சபைகளுக்கு நம்மால் வர முடியலன்னா அதுவும் ஆவிக்குரிய போராட்டம். இடையில நம்ம காரணங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அநேக காரணங்கள் சொல்லலாம். வரும்பொழுது வண்டி பத்திராயிருச்சுன்னு சொல்லலாம், மழை வந்துருச்சுன்னு சொல்லலாம், அநேக காரணங்கள் இருக்கிறது, கீழே வந்துட்டேன்னு சொல்லலாம், அநேக காரணங்கள் நிறைய இருக்கு இந்த உலகத்தில் நம்ம தேடி பார்த்தோம்னா. அப்படி அநேக காரணங்களை அடுக்குகிறவர்களாக நாம் இருந்தால் அப்படிப்பட்ட பரிசுத்தம் நம்மளுடைய இடத்துல இருக்காது. ஒரு டைம் என்று ஒரு நேரம் வைத்திருந்தால் அந்த நேரத்துக்கு இப்போ ஒரு ட்ரெயினுக்கு நான் போக போகிறேன், ஒரு பஸ்ஸு வந்து நான் புக் பண்ணியிருக்காது போக போகிறேன் அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம போயிடுவோம். இதே நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம இந்த சாக்கு போக்குகளை நம்ம சொல்ல மாட்டோம், நான் இந்த இது செஞ்சுட்டு வந்ததுனால சமைச்சி முடிச்சுட்டு வந்ததுனால எனக்கு லேட் ஆகிடுச்சு, அதாவது வரும்போது மழை வந்ததுனால லேட் ஆகிடுச்சு, இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். ட்ரெயின் நீங்கள் 5 மணிக்கு ட்ரெயின்னா அது நீங்கள் போனாலும் அது கிளம்பிடும். அதுபோல அதுக்கு நாம் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக நாம் இருப்பதில்லை. ஆனால் அதை விட முக்கியமான காரியமாக சபைக்கு வருவதும் தேவனை ஆராதிப்பதும் இருக்கிறது. அதுக்கு சாக்கு போக்கு சொல்ல நாம் யோசிக்கிறோம், அநேக காரணங்களை யோசிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த யோசனைகளும் சிந்தனைகளும் பரிசுத்தமானதா, தேவனுக்குள்ளே ஐக்கியத்தை கொண்டு வரக்கூடியதா என்று ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அதை மாற்ற வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6:12 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறார். நல்ல போராட்டம் நம்மளுடைய போராட்டம் எப்படி இருக்கிறதுன்னா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும் சொல்லியிருக்கிறது. 2 வார்த்தைகள் நம்ம மறந்த வேண்டாம், போராட்டத்தை கொண்டு வச்சுட்டு இந்த போராட்டம் எப்படி இருக்கிறது, விசுவாசத்தின் போராட்டம், இன்னொன்று நல்ல போராட்டம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று 3வதாக அழைக்கப்பட்டதன் நோக்கமாக வேதாகமத்திலே இப்படி சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் நாம் இப்படி போராடி கொண்டிருக்கிறோம் என்றதுக்கெல்லாம் நாம் பார்க்கும்போது வேதாகமத்திலே அநேக நபர்கள், பவுலாக இருக்கட்டும் அல்லது இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், இதே போன்ற அநேக நபர்கள், பேதுருவாக யோவானாக அநேக நபர்கள் வேதாகமத்திலே போராட்ட ஆவிக்குரிய போராட்டத்தை சந்தித்த அநேக நபர்கள், மாம்சீகமான போராட்டத்தை சந்தித்த அநேக நபர்கள் வேதாகமத்தில் இருக்கிறார்கள். அதே போல ஒரு நபர் யார் என்றால் யோபு. யோபுவும் அப்படி ஆவிக்குரிய போராட்டத்தையும் மாம்சத்துக்குரிய போராட்டத்தையும் அவர் சந்தித்தவர். 2வதாக அவருக்குரிய அவருக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும் அவருடைய வாழ்க்கையும் எப்படி இருந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். அப்படி யோபு புத்தகத்துக்கு நம்முடைய வேதாகமம் திரும்பிக் கொள்ளும். யோபு 7வது அதிகாரம் யோபு 7வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறோம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. அதாவது யோபு இப்பொழுது இந்த சூழ்நிலை என்ன நமக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு அவருடைய பிழைப்புக்கான விஷயங்கள் எல்லாமே அவரை விட்டு போய்விட்டது. அவருடைய மனைவியும் அவரை விட்டு போய்விட்டு இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் இருந்து விட்டார்கள், அவருடைய தொழில் கிடையாது. இப்படி அவருடைய போராட்டம் மிக அதிகமாகவும்
ரொம்ப பரிதாபமான நிலையில தான் யோபு இப்பொழுது பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் சொல்றாரு. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல் இருக்கிறதல்லவோ. அவருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும், எனக்கு இந்த போராட்டத்தை போராட ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது, அந்த போராட்டத்தை நான் போராடுவதற்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன் என்கிறதை அவர் சொல்கிறார். அதே யோபுல 14வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஆக யோபு இது போல சொல்லுகிறார், எனக்கு போராட்டம் வந்து நான் இவ்வளவு காலம் இதுக்காக போராடணும், இவ்வளவு காலம் இதுக்காக போராடணும் என்பதை குறித்தது போல நான் வந்து அதற்காக காத்திருக்கிறேன், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று அவர் அந்த நிலையிலுமே அவருடைய போராட்டத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அது போல மனுஷன் செத்தப்பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று, அவருக்கு எப்போ மாறுதல் வரும் என்று காத்திருக்கிறார். ஆனால் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று அவர் அவருடைய போராட்டத்தை நன்றாக அவர் போராடி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இதே போல அநேக வசனங்களிலே பவுலாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும், அப்போஸ்தலனாகிய பேதுரு இருந்தாலும், அநேகருக்கு போராட்டங்கள் எப்படி உண்டோ அவர்களை போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கும் போராட்டங்கள் இந்த பூமியில இருக்கிறது. நாம் இறுதியாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாந்தம் மூன்றாம் அதிகாரம் 12வது வசனம். நான் அடைந்தவற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இவர் ஒரு சாதாரணமான ஒரு கிறிஸ்தவனாக இருந்து விட்டு வார வாரம் சர்ச்சுக்கு மட்டும் போய்கிட்டு நாம் இப்பொழுதாவது வேதாந்தத்தை வாசிச்சுட்டு போகக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் இருப்பது கிடையாது. எப்படி இருக்கிறார் என்றால், அவர் நம்மை எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ என்று அவர் வாயின் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அவருக்கு பூமியில் இருக்கும் காலம் வரைக்கும் போராட்டம் உண்டு என்பது அவருக்கு நன்றாக தெரிந்தது. அதனால் நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன், இன்னும் தொடர வேண்டிய காலங்களும் சூழ்நிலைகளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் மன்னிக்கும் 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு உரைத்திருக்கிறார். நாம் ஒரு நாள் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்கு மரணம் வருவதை நம்மால் தடுக்க முடியாது. என்ன எவ்வளவு பெரிய ஞானிகள் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் நம்முடைய மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே கடைசியாக இறுதியாக நமது நித்தியம் ஒன்று இருக்கிறது. அதை நாம் எங்கே கழிக்கப் போகிறோம் என்று நாம் நமக்கு ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். எங்கே நம்முடைய நித்தியத்தை நாம் கழிக்கப் போகிறோம்? நரகத்திலா அல்லது பரலோகத்திலா? பரலோகத்தை பற்றி தெரியும், நரகத்தை பற்றி நமக்கு தெரியும், பரலோகத்திலே இருக்கிறவைகளை பற்றி நமக்கு தெரியும். அங்கே நம்முடைய நித்தியத்தை கழிப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு கல்வாரி சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டு அது மட்டுமல்லாமல் ஒரு திட்டத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்தி பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களே என்று நம்மை அழைக்கும் அளவுக்கு நாம் பரிசுத்தவான்களாக அவருக்குள்ளே நடக்க வேண்டும் என்பது அவருக்கு பிரியமான காரியம். எனவே அப்படிப்பட்ட முயற்சியை, அப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளக்கூடிய கிறிஸ்தவராக, அது மட்டுமல்லாமல் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடும்படியாக நம்முடைய போராட்டத்தை நாம் நிலைப்படுத்த வேண்டும். இந்த நாம் முதலாவதாக ஐக்கியத்திற்காக என்று அவர் அழைத்தார் என்று பார்த்தோம். இரண்டாவதற்கு பரிசுத்தத்திற்காக அவர் நம்மை அழைத்தார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக நல்ல போராட்டத்தை போராடும்படி, இப்படிப்பட்ட போராட்டத்தையும் ஐக்கியத்தையும் பரிசுத்தையும்
நமக்குள் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டுவது அவசியமாக இருக்கிறது, மிக மிக அவசியமாக இருக்கிறது. கடைசியாக இறுதியாக வசனத்திலே தேவனானவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எனவே இருதயத்தில் உணர்வுள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நமக்கு போதனைகளின்படி நடப்பதல்லாமல், ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக, அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். பேசி இந்த வார்த்தைகளை தேவத்தாமே ஆசீர்வதிப்பார். ஆமாம். கர்த்தரையே துதிப்பேன்.